ओम शांति। அவ்யக்த சமிச்சை கொடுக்கின்றார் தந்தை, எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஹோம்ஒர்க் போல மார்ச் மாதத்திற்கு அசரீரி ஸ்திதியில் இருக்கும் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். தலைப்பு, அசரீரி ஆவது என்பது எளிதுதான், ஆனால் எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வருகிறதோ, சேவையில் ஏதாவது சச்சரவு ஏற்படும் பொழுது, குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய ஏதாவது கடின சூழ்நிலையின் பொழுது, நினைத்தவுடனேயே அசரீரி ஆகிவிட வேண்டும். இதற்கு அதிக கால பயிற்சி தேவை. நினைப்பது மற்றும் செய்வது இரண்டும் சமமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கடைசி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா, இன்றைய வரதானத்தில் துணை மற்றும் துணைவரை புரிந்து கொண்டு துணையை பராமரிக்கக்கூடிய சிரேஷ்ட பாக்கியவானாக என்று கூறுகின்றார். அதாவது, டிராமாவின் பாக்கியத்தின் பிரமாணம் கொஞ்ச ஆத்மக்களாகிய உங்களுக்கு அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய பிராமணர்களின் துணை கிடைத்துள்ளது. உண்மையான பிராமணர்களின் துணை உயரும் கலையின் உடையதாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் நின்றுவிடும் கலையில் கொண்டு செல்கிற அந்த மாதிரி சேர்க்கையில் சேரமாட்டார்கள். யார் சதா சிரேஷ்ட துணையில் இருக்கிறார்களோ, மற்றும் ஒரு தந்தையை தங்களின் துணைவராக்கி அவரிடம் மட்டுமே அன்பின் வழியை மேற்கொள்கிறார்களோ, அவர்கள்தான் சிரேஷ்ட பாக்யவான்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், நீங்கள் முதன் முதலில் தங்க புத்தியாக இருந்தீர்கள், இப்பொழுது கல் புத்தியினராக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். ஆனால் கல் புத்தியினரை தங்க புத்தியாக ஆக்குவது சித்தி வீடு போல் அல்ல, மிகவும் எளிதானதல்ல. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராகுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள், அப்பொழுது தங்க புத்தி ஆகிவிடும். எல்லோருமே இறக்கத்தான் வேண்டும். எல்லோருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்தான் நிலை ஆகும். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 3/3/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். பக்தி துவாபரம் முதல் நடந்து வந்துள்ளது. சத்யுகம் திரேதாயுகத்தில் இருப்பது ஞானத்தின் பிராப்தி. பாரதவாசிகள் நரகவாசியாக மகான் துக்கமுடையவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான், ஹே பதீத பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே என்று அழைக்கிறார்கள். பதீதமான கண்டம் என்றால் பொய்யான கண்டம், பாவன கண்டம் என்றால் உண்மையான கண்டம். பாரதம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தது! வைரம் வைடூரியங்களோ பெரிய பெரிய கற்கள் போல இருந்தன. அதில் எவ்வளவோ உடைந்து போய்விட்டன. செல்வந்தராக ஆக்கியிருந்தேன் என்று தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். மனிதனை பகவான் என்று கூற முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதி வழங்க முடியாது. அனைவரின் சத்கதி தாத்தா, பதீதர்களின் பாவனக்கர்த்தா ஒருவர் என்று பழமொழி உள்ளது. நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். உண்மையிலும் உண்மையான சத்திய பாபாவிடம் இருந்து சத்திய கதை, நாராயணனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக ஞானத்தை கேட்கிறீர்கள். சூரிய வம்சத்தினர்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். பிரம்மா மற்றும் பிராமணர்கள் தந்தை தினமும் புரிய வைக்கிறார். ஆனால் கல் புத்தியினரை தங்க புத்தியினராக ஆக்குவது சித்தி வீடு அல்ல. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது
ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள். தங்க புத்தி ஆகிவிடும் பொழுது எல்லாருமே இப்பொழுது இறக்கத்தான் வேண்டும். எல்லோருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்தா நிலையாகும். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. யாரால் தாரணை செய்ய முடியுமோ அவர்களுக்கு மிகவும் சுலபமாகும். ஆத்மா தாரணை செய்கிறது. புண்ணிய ஆத்மா மற்றும் பாவ ஆத்மாவாக ஆத்மாதான் ஆகிறது. உங்களுடைய கடைசி 84வது பிறவியாகும். ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். துக்கத்தில் எல்லோருமே நினைவு செய்கிறார்கள். இராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது. உண்மையான பிராமணர்களின் துணை உயரும் கலையினுடையதாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் நின்றுவிடும் கலையில் கொண்டு செல்கிற அந்த மாதிரி சேர்க்கையில் சேரமாட்டார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குறிப்பாக ஒரு விளக்கத்தை தந்தை கூறுகின்றார். பாரதம் பொதுவாக உலகம் இரண்டுமே முழுவதும் இராவணனுடைய சிறையில் சோகவனத்தில் இருந்தது. அப்படி இல்லாமல் இராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான், மற்றும் ராமர் பாரதத்தில் இருந்தார். அவர் வந்து சீதையை திருடி சென்றத வரலாறெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. இவையெல்லாம் கட்டுக்கதைகளாகும், பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளாகும். கீதை முக்கியமான அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி ஸ்ரீமத், அதாவது பகவானால் கோரப்பட்ட கீதை. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி செய்ய முடியாது. ஓம் சாந்தி.